தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைத்தும் படைத்தாலும் இறைவா, இன்று எல்லோராலும் போற்றப்படுவீராக. உமது கருணையால் இந்த அழகான மண்டபம் அமைதியும் அருளும் இந்த இடத்தில் இன்றும் தங்குவதாக. இங்கே வருபவர் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கொரு துணையாயிருப்பார்களாக. இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி. உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை நோக்கி வேடரின் கண்ணியின் நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயின் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் பல்லவி. உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் பல்லவி. உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் பல்லவி. உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் போற்றுகின்றோம். இந்த புதிய அரங்கிலே உமது பேர் அமைப்பு பேர் உதவியும் பராமரிப்பு கண்டு உணர்ந்தமை வாழ்த்துகிறோம். விண்ணக வீட்டின் முன் அடையாளமாக இந்த இடத்தை நீர் உமது மாட்சியால் ஆட்சி செய்வீராக. இதை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதை கட்டி முடித்த ராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சகோதரர்களுக்கு நமது நன்றியும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திலும் இந்த இடத்தை உமது பாதுகாவலிலும் உன் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் உன் புனிதரின் ஆதரவிலும் காவல்துறை இடைவிடாத காவலும் வைத்து எங்களை இன்று என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரின் வீட்டில் பங்கு பெறாரில் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையையும் தீமிழந்து விடுவித்திருளும் ஆமேன். தந்தை உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களுடன் வாழ்வாராக ஆமேன். இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் இந்த அரங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.